வணக்கம், இது தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ். மிக மிக முக்கியமான ஒரு செய்தி, இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரின் மீது ஒரு மாநில காவல்துறை வழக்கு பதிவு செய்துவது என்பது கிட்டத்தட்ட இது முதல் முறையாக இருக்கும். தேர்தல் விதிமுறைகளை மீறி, அதாவது இது வந்து வெளிப்படையாக தெலுங்கானாவில் மாநில முதலமைச்சரின் மீது அமித்ஷா வழக்கு போட்டார், வழக்கு பதிவு செய்தார், நோட்டீஸ் அனுப்பினார். இப்போ தெலுங்கானாவினுடைய போலீஸ் அமித்ஷாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப் போகிறதா என்கிற கேள்வி வந்திருக்கிறது. பாஜகவினருக்கு உண்மை ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. தெலங்கானா மாநிலம் உள்துறை அமைச்சருக்கு நோட்டீஸ் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி அமித்ஷா மோதல் என்ன நடக்க போகிறது தெலங்கானாவில்? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இப்படிப்பட்ட எதிர்வினைகளை காங்கிரஸ் கொடுத்திருக்கிறது என்றால், அடுத்தடுத்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலமும் அமித்ஷாவின் மீதும் மோடியின் மீதும் வழக்குகளை போட வாய்ப்பு இருக்கிறதா என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. அமித்ஷா அவர்களின் மீது வழக்கா, என்ன ஆச்சு அப்படின்னு பலரும் பார்த்துட்டு இருக்காங்க. உள்துறை அமைச்சரின் மீதே வழக்கா? இந்த நாட்டில் எல்லாமும் சரியாக இருப்பதற்கு, சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதற்கு அத்தனையும் உறுதி செய்ய வேண்டிய ஒருவரின் மீதே சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முனைந்தார் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருப்பது என்பதுதான் இன்றைக்கு உலக நாடுகளையே உற்று பார்க்க வைத்திருக்கிறது. அப்போ அமித்ஷாவின் மீது என்ன வழக்குங்கிறத பார்க்கறது முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், சின்ன ஃப்ளாஷ்பேக்னா ரொம்ப நாள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பார்த்தரலாம். அமித்ஷா வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் கடந்த தேர்தலில். அப்படி அவர் பேசினதில் ஒரு பார்ட்டை வெட்டி ஒட்டிட்டு மீதியை மட்டும் என்ன பண்ணுறாங்க, சமூக வலைதளங்களில் காங்கிரஸ் கட்சியினர் பகிர்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் பேசின ஒரு இதை பாதியை வெட்டி ஒட்டி நம்முடைய பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா அதையே அந்த ஃபேக் வீடியோவை பற்றி, வெட்டி ஒட்டப்பட்ட வீடியோவை பற்றி போராட்டமெல்லாம் பேசினார். அவர் பேசினதை அப்புறம் அவரே நீக்கிட்டாருங்கிறத பார்க்குறோம். முதல்ல அவங்க பண்ணாங்க, பிஜேபியினுடைய ஐடிவிங் அந்த வீடியோவையே பரப்புச்சு, ஃபேக் செக் பண்ணி அதை தப்புன்றதும் டெலீட் பண்ணிவிட்டு மன்னிப்பு கூட கேட்காமல் ஓடினது தான் பாஜகவினுடைய ஐடிவிங். இப்போ இந்த பக்கம் பார்த்தா அமித்ஷா பேசினதை வெட்டி ஒட்டி பரப்பி விட்டார்கள் என்று அதை வந்து என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் கட்சியில் தலைவர்களுக்கு போது அவங்க பகிர்றாங்க. குறிப்பாக தெலுங்கானாவில் ஐடி விங்கை சேர்ந்த பலரும் அதை பகிர்கிறார்கள். மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அந்த வீடியோவை போட்டு பாருங்க அமித்ஷா எப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னு ஒரு பதிவை போட்டுறாரு. இப்போ உடனடியாக இந்திய அரசினுடைய அவங்க தரப்பிலேருந்து இல்லை தேர்தல் ஆணையம் தரப்பிலேருந்து உடனே இதை ஃபேக்ட் செக் பண்ணுறாங்க, அமித்ஷா அப்படி பேசினாரா அப்படின்னு உடனே ஃபேக்ட் செக் பண்ணுறாங்க. மோடி பொய்யா பேசிட்டு தெரிஞ்சதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு இவங்க பாஞ்சு பாஞ்சு பிஐபியோ அல்லது மற்ற ஃபேக்ட் செக்கர்ஸோ இந்த கோடி மீடியாவோ ஃபேக்ட் செக் பண்ண மாட்டாங்க. ஆனால் அமித்ஷா குறித்து ஒரு வீடியோ வந்த உடனே உடனே ஃபேக்ட் செக் பண்ணி இல்லை இல்லை அது பொய்யான வீடியோ அப்படின்னு உடனடியாக அவங்க அதை மறுக்கிறாங்க. பாஜகவினுடைய ஐடிவிங்கே வந்து ஒரு ஃபேக் நியூஸை ஃபேக்ட் செக் பண்ணதா பார்த்துக்கங்களேன். ஃபேக் நியூஸினுடைய இண்டஸ்ட்ரியாக இருப்பதே இன்றைக்கி பாஜக தான், பாஜகவினுடைய ஐடிவிங்க தான், அமித் மால்வியா தான் அதுக்கு தலைவராக இருக்கிறார். ஸோ இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட்டாக அதை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கிறார்கள். இன்னொரு பக்கம் டெல்லியினுடைய காவல்துறை, டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து முதலமைச்சராக இருந்தாலும் கூட அந்த யூனியன் டெரிட்டரிக்கு போலீஸ் கிடையாது, காவல்துறை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். டெல்லி போலீஸினுடைய சைபர் கிரைமிலிருந்து ஃபேக்கான வீடியோவை நீங்கள் வெட்டி ஒட்டி திரித்து பரப்பியதனால் உங்களுக்கு நாங்கள் விசாரணைக்கு சம்மன் அனுப்புகிறோம் அப்படின்னு ஒரு சிட்டிங் முதலமைச்சருக்கு வேற ஒரு மாநிலத்தினுடைய காவல்துறை சம்மன் அனுப்புகிறது தேர்தல் நேரத்தில். பாஜகவினருக்கு எதிராக மிக கடுமையாக விமர்சனங்கள் எழுது, நீங்கள் எப்படி எப்படி பண்ணலாம், அதுக்கு விளக்கம் கேட்டு அந்த பதிவு அவர் ரிமூவ் பண்ணிடுறாருன்னா விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பாமல் அவருக்கு சம்மன் போகுது அப்படின்னா அவர் தரப்பை நீங்கள் கேட்காமல் போவது என்பதே ஒரு முதலமைச்சரை, மூன்றாவதாக ஒரு முதலமைச்சரை கைது செய்ய பார்க்கிறாரா அமித்ஷா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டாங்க. அமித்ஷா இன்னும் சொல்லப்போனால் பாஜகவினர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க, பாருங்கள் என்ன நீங்கள் தேர்தல் ஆணையம் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்குன்னு இருக்குது, ஏன்னா இப்போ நம்ம எலெக்ஷன் நடக்குது, அதே போல் தேர்தல் ஆணையம் ஒரு சுயமாக செயல்படக்கூடிய அமைப்பு, மோடியும் அமித்ஷாவும் அப்பாயின்ட் பண்ணால் கூட சட்டத்தின்படி தான் தேர்தல் ஆணையர்கள் செயல்படுவார்கள். அதே போல் டெல்லி போலீஸ் அவங்க கடமையை பார்க்கிறார்கள், போலீஸுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தானே முக்கியம், அவங்க அதை பார்த்துட்டு விடுறாங்க. இது ரெண்டுமே தன்னாட்சி பொருந்திய அமைப்பு, அவங்களாம் கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்ல வேண்டியது தானே, சீஃப் மினிஸ்டராக இருந்தால் நீங்கள் போய் பேசுவீங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க.
பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவரே ஊர் ஊர் டெய்லி ஒரு நாளைக்கு 10 புது பொய்யை சொல்லணும் அப்படின்னு கவுண்ட் வச்சு டார்கெட் வச்சு பேசிகிட்டு இருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி என்று சொல்லி சமீபத்தில் துருவராத்தி அவர்கள் போகிற போக்கில் ஒரு ட்ரோலை நம்ம மோடிஜி அவர்களை பார்த்து பண்ணிட்டு போனார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி ஒரு நாளைக்கு பிரச்சாரத்தில் 10 புது பொய்யாவது சொல்லணும்னு இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் மோடியினுடைய கட்சியினர் பொய் குறித்து பொங்கினார்கள். அஃப்கோர்ஸ் அது வந்து சட்ட ரீதியாக உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டதா இல்லை வந்ததை பரப்பினார்களா அதுக்கு பொறுப்பேற்கணுமாங்கிறது லீகல் டிபேட். ஆனால் எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு முதலமைச்சருக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுப்பது என்பது என்னவாக பார்க்கப்படுங்கிறது ஒரு பக்கமாக இது இப்படியே இருக்குது. ரேவந்த் ரெட்டி வர சொல்லிட்டாங்க அவர் நான் வக்கீல் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். இது ஒரு சைடா. இப்போ என்ன பண்ணுறாரு அமித்ஷா தெலுங்கானாவில் பிரச்சாரத்துக்காக வேக வேகமாக கிளம்பி வர்றாரு. தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட 17 தொகுதிகள் இருக்குது. ஒரே கட்டமாக தேர்தல் இப்போ நடக்க போகுது. இந்த வாரம் 7ஆம் தேதி நடக்க இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து வராரு. அமித்ஷா அவர்கள் 7ஆம் தேதி இங்கே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டு குறிப்பாக மாதவி லதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேண்டிடேட் இருக்கிறாங்க. அந்த அம்மையாரோடு சேர்ந்து ஒரு ரோட் ஷோ ஒரு ரேலி நம்ம ஜி இங்கே வந்து ஆலை இல்லாமல் இருந்த பாண்டி பஜாரில் இருந்த கூட்டத்தெல்லாம் துரத்தி விட்டுட்டு ஒரு 290 பேர் இன்றைக்கி வச்சு அதோட கொஞ்சம் கூடுதலாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க மொத்த அந்த ஸ்ட்ரெச்சில் சேர்த்தே ஒரு 1000 பேர் வருவாங்களா போலீஸோட சேர்த்து அந்த ஆப்கி பார் சாக்கோ பார்னு கத்துனாங்க இல்லையா அந்த கூட்டம் மாதிரி அங்கே ஒரு பிரம்மாண்டமான ரேலி அவங்க பண்ணுறாங்க. கான்ஸ்டியூன்சினுடைய கேண்டிடேட் பாஜக கேண்டிடேட் தான் அந்த மாதவி லதா என்று சொல்லக்கூடிய அவங்கள தான் போட்டிருக்கிறாங்கிறத பார்க்குறோம். இவங்களுடைய இந்த ரேலி வெற்றிகரமாக நடந்து முடிந்தவுடன் அமித்ஷாவின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று தெலங்கானாவினுடைய காவல்துறை ஹைதராபாத்தினுடைய போலீஸ் வந்து இப்போ தகவலாக சொல்லியிருக்கிறார்கள். என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அமித்ஷாவினுடைய ரேலிக்கு அந்த போல் அந்த பரப்புரை அந்த பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். குழந்தைகள் கையில் பாஜகவினுடைய கொடியை கொடுத்து அதை ஆவேசமாக ஆட்ட வச்சு அவர்களை ஒரு பிரச்சார பொருளாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது சட்டவிரோதம். ரெண்டாவது அந்த ரேலி அதுக்கான ரூட்ஸ் அதுக்கு பெர்மிஷன் வாங்கினதில் சில பிரச்சனைகள் இருக்குது அல்லது என்ன போலீஸ் வந்து அவங்கள அலோவ் பண்ணிச்சோ அந்த ரூல்ஸையும் மீறியவர்கள் போயிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு எஃப்ஐஆரை யார் மேலனா தெலுங்கானா பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி அவங்களுடைய வைஸ் பிரசிடென்ட் நிரஞ்சன் ரெட்டி போயிட்டு பிஜேபியினுடைய ரேலி லால்தாவாசாலேருந்து சுதா டாக்கீஸ் வரைக்கும் போனதில் நிறைய குழந்தைகளை ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைகள் நிறைய சின்ன குழந்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். டயஸ்லேயே தேர்தல் பிரச்சார மேடையிலேயே அமித்ஷாவோடு அவர்களை ஏற்றி இவர்கள் அடாவடி அட்டூழியம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குழந்தை கையில் பிஜேபிக்கு ஃப்ளாகை கொடுத்து சிம்பிளை கொடுத்து தாமரையை வச்சு அதை பிடிச்சி இங்கே நம்ம டாக்டர் தமிழிசை கையில் ஒரு பக்கம் அந்த தாமரை பூ ஒன்று கொடுத்து அவங்க அந்த அப்படியே ஒரு எந்தூவில் வந்து ஆடி அந்த பூவெல்லாம் பிச்சு போச்சு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பிளாஸ்டிக் பூ அட்டையில் ஓட்டினதுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஜி கூட ஒரு அட்டையில் ஓட்டின தாமரை பூ தான் அப்படியே கட்டிகிட்டு வந்தாப்பில் அந்த மாதிரி அவங்க குழந்தைகள் கையில் தாமரை பூவை பிடித்து கொண்டு நிறுத்துவது என்பது சட்டவிரோதம். இன்றைக்கி இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனுடைய கைட்லைன்ஸ் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டுக்கு பிளேட்டன்ட் வயலேஷன் என்று தெலங்கானாவினுடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் போயிட்டு வைஸ் பிரசிடென்ட் துணைத் தலைவர் குற்றச்சாட்டை பதிவு செய்கிறார். அதை வாங்கியவுடன் அங்கே இருக்கக்கூடிய சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் மாநிலத்தினுடைய அந்த குறிப்பாக அந்த மாவட்டத்துக்கான தேர்தல் தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடியவர் சிட்டி போலீஸ்க்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. மொஹல்பூரா அப்படிங்கிற இடத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் அமித்ஷா அவர்களின் மீதும் மாதவி லதா பிஜேபியினுடைய கேண்டிடேட் அதே போல் பாஜகவினுடைய மற்ற தலைவர்கள் டி யமன் சிங் சீனியர் பிஜேபி லீடர் கிஷன் ரெட்டி அதே போல் அங்கே எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராஜா சிங் ஆகிய அத்தனை மூத்த தலைவர்களின் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறதா என்று டெல்லியில் உட்கார்ந்தபடி கண்கொத்தி பாம்பாக பார்க்க வேண்டியவர். இந்த எல்லைகளை பொறுத்த வரைக்கும் அங்கே தன்னுடைய துணை இராணுவ படை வரைக்கும் தேர்தலுக்கு தேவைனா இறக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பொருந்தியவர். சட்ட ஒழுங்கு மாநிலத்தில் இல்லைன்னா ஒரு ஆட்சியை டெம்பரரியாவாச்சும் சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகாரம் பொருந்திய உள்துறை அமைச்சர் அவர் சட்ட ஒழுங்கை சரியாக அதற்கு உட்பட்டு நடக்கலை என்று எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட தெலங்கானா தன்னுடைய சவுண்டை காட்டியிருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். இதுக்கு ரெண்டு விஷயங்கள். நம்ம ஒன்று முதல்ல சொன்ன மாதிரி எங்கள் முதலமைச்சருக்கு நீங்கள் சம்மன் அனுப்பினா உங்கள் உள்துறை அமைச்சருக்கு நாங்கள் சம்மன் அனுப்புவோம். நீ இங்கே வந்து டெல்லி போலீஸை விட்டு எங்கள் சிஎம்ஐ வந்து கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா நாங்கள் தெலங்கானா போலீஸை விட்டு உங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கூப்பிட்டு விசாரிப்போம். நீங்கள் அவரை வச்சு இவரை கைது பண்ணால் நாங்கள் இவரை வச்சு அவரை கைது பண்ணுவோம். முடிஞ்சதை பார்த்துக்குங்க என்று காங்கிரஸ் கட்சி ரொம்ப ஆவேசமாக உள்ளே இறங்கி இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஐபிசியினுடைய செக்ஷன் 188 அடிப்படையில் சில விஷயங்களை
வந்து பார்த்திங்கன்னா வழக்காக பதிவு செய்திருக்கிறார்கள். வயலேஷன் ஆஃப் ஆர்டர்ஸ் இஷ்யூட் பை எ பப்ளிக் சர்வெண்ட், ஒரு பொது ஊழியர் அரசு ஊழியரினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவுகளை மதிக்காமல் இருப்பது அப்படிங்கிற செக்ஷனில் அவருக்கு போட்டிருக்கிறாங்க. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபர்தராக என்னங்கிறத அவங்க பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வாரம் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் மே மாதம் 13ஆம் தேதி தான் அங்கே தேர்தல், 4வது ஃபேஸ் ஆஃப் லோக்சபாவில் தான் நடக்க இருக்கிறது. காங்கிரஸினுடைய இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த பார்க்கணும். சமீபத்தில்னா மொதல் ஒரு காரணம் ரேவந்த் ரெட்டிக்கு சம்மன் கொடுத்தது, எங்கள் முதலமைச்சரையே நீ டெல்லியில் உட்காந்து கொடுப்பியாங்கிற ஒன்று. ரெண்டாவது இமீடியட் காஸ்ட்னு பார்க்கணும்னா, இந்த அமித்ஷாவினுடைய அந்த வீடியோ கட் பண்ணி வெட்டி ஒட்டப்பட்ட வீடியோவை பரப்பியதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய சோஷியல் மீடியா அதனுடைய பொறுப்பாளர்களில் ஒருவராக இருந்த அருண் ரெட்டின்னு சொல்லக்கூடிய ஒருவரை கைது பண்ணியிருக்காங்க டெல்லி போலீஸ். இது இல்லாமல் இன்னும் 4 பேர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஃபேக் வீடியோவை பரப்பியதற்காக 5 காங்கிரஸ்காரங்களை நீங்கள் கைது பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாங்கள் சட்ட ரீதியாக உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதாகத்தான் இந்த பக்கம் அமித்ஷாவின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு வழக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும், பாஜகவினரால் இப்போ என்ன பண்ண போகிறாங்கிறது தான் கேள்வி. ஏன்னா பாஜகக்காரர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, எலெக்ஷன் நடக்கக்கூடிய சூழலில் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு டெல்லியிலேருந்து இங்கே வந்து போலீஸை வச்சு நோட்டீஸ் அனுப்புறீங்க, இது நியாயமானு கேட்கும்போது என்ன சொன்னாங்க, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நடக்குது, தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தன்னாட்சி பொருந்திய அமைப்பு, போலீஸை தேர்தல் ஆணையம் தான் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, பாஜக சொல்லி நோட்டீஸ் அனுப்பலன்னாங்க. இந்தியாவுக்குள்ளே தான் தெலுங்கானா இருக்குது, அங்கேயும் தேர்தல் நடக்குது. இப்போ தெலுங்கானா போலீஸ் வந்து அமித்ஷாவுக்கு எஃப்ஐஆர் போட்டு நாளைக்கு விசாரணைக்கு நோட்டீஸ் அனுப்புனா, அங்கேயும் தேர்தல் ஆணையம் இருக்குது, தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் இவங்க போலீஸ்காரங்க இருக்காங்க, அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் அனுப்புகிறார்கள். இதில் எங்கேருந்து வந்த அரசியல் உள்நோக்கம் அப்படின்னு பாஜகக்காரர்களே இப்போ அவங்களுக்கு கவுண்டர் வருங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி கொஞ்சம் விழிபிதுங்கி இருக்கிறார்கள். இல்லை, இந்த மாதிரியான ஷாக் ட்ரீட்மெண்ட்ஸ் என்பது தேவைதான். ஏன்னா அமித்ஷா இன்றைக்கு மோடியை விட ஒரு படி மேலே போயிட்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட 16 பேர் வேட்பாளர்கள் வாபஸ் வாங்கியிருக்கிறார்கள், மிரட்டப்பட்டார்கள், கடத்தி செல்லப்பட்டு மிரட்டப்பட்டார்கள், குழந்தைகளுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி மிரட்டல், இப்போ வீட்டில் பெற்றவர்கள் வயதானவர்கள் இருக்க முடியாது, உங்களுடைய கணவரை கடத்திட்டு போயிடுவோம், எலெக்ஷன்லலாம் நீ நிற்கலாமா, உங்கள் கட்சியவே மொத்தமாக காலி பண்ணிடுவோம், இந்த ரேஞ்சுக்கெல்லாம் சொல்லி 12 சுயேட்சைகளையும் 4 கட்சி சின்ன கட்சி சின்ன வேட்பாளரையும் மிரட்டி வாபஸ் அங்கே வச்சாங்கல்ல, அந்த அமித்ஷாவுக்கு அந்த கட்சியை அமித்ஷாவினுடைய தொகுதியில் மட்டும் 16 பேர் வாபஸ் வாங்கியிருக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ அப்படியான சம்பவங்கள் இருக்கும்போது அவருக்கு இது தேவைதான்ங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இது வெறும் வழக்கு பதிவோடு தான் நிற்கும், அடுத்த கட்டத்துக்கு இப்போதைக்கு நகராது. ஏன்னா அப்படி நகர்த்துவது என்பதே பாஜகவினர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா, ஹிந்துக்களுக்காக பேசியதற்காக எங்கள் மீது வழக்கு பதிவு செய்து விட்டார்கள். இது என்ன வழக்குன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன அது வாட்ஸ்அப்பில் வரும் அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக அமித்ஷாவுக்கு பொய் வழக்கு பதிவு செய்திருக்கிறது காவல்துறையின்னு அதை ஃபேக் நியூஸாக மாற்றி இருக்கிற 100,000 வாட்ஸ்அப் குரூப்க்கு அனுப்ப வேண்டியது. நம்முடைய அவங்களுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, தீவிர ஆதரவாளர்கள், அது உண்மையாக பொய்யான்னு ஒரு நாள் ஃபேக்ட் செக் பண்ண மாட்டாங்க. ஃபேக் வீடியோவாக அந்த மன்மோகன் சிங் ஃபேக் வீடியோவை அவங்கெல்லாம் இன்னும் நம்பிக்கிட்டு உண்மைன்னு சொல்லி திரிகிறாங்க. மோடியே அந்த வீடியோவை அவருடைய இதில் ஏற்றிட்டு டெலிட் பண்ணிட்டார். அதை பற்றி பேசினதை, அந்த வீடியோ குறித்து அவர் பேசிய பேச்சினுடைய சாராம்சத்தை ஆங்கிலத்தில் இருந்ததை பிரதமரனுடைய அந்த எங்கே போகிறாங்க பேசுகிறாங்கிற அட்ரஸ் எல்லாம் அப்டேட் ஆகும், அதில் அந்த ஒரு பத்தியை கட் பண்ணி தூக்கிட்டார். ஏன்னா வெளிநாட்டுக்காரெல்லாம் பார்த்து காரி துப்புறான்னு நம்ம ஜிக்கு வந்து ஒரே மானக்கேடாக போயிடுச்சு. அவர் உடனடியாக அதை ரிமூவ் பண்ணிட்டார். ஆனால் ஹிந்தியில் அது இருக்குது. ஏன்னா ஹிந்தியில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க பார்த்து வெறி ஏறி நமக்கு ஓட்டு குத்துவாங்க அப்படின்றதற்காக இன்றைக்கு சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடிய மிக கேவல மனக்கேடு கிட்ட அரசியலுக்கு வந்திருக்கிறது. அதற்கான ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வழக்கை போட்டு நாளைக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு கூப்பிட்டுட்டீங்கன்னா, இந்துக்களுக்கு உரிமை வேண்டும் என்று கேட்டதற்காக என் மீது வழக்கு போட்டு விட்டது காங்கிரஸ்னு கூச்சநாச்சம் இல்லாமல் பேசி ஓட்டு வாங்குவதற்கு பாஜக எந்த எல்லைக்கும் கீழே போகும் அப்படிங்கிறத தான் நம்ம வெளிப்படையாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இப்போ மற்றவர்களும் கேட்பது, அடுத்தது அவர் மேற்கு வங்காளம் வராரா, மம்தா பானர்ஜி ஒரு வழக்கு போடட்டும், பீகாருக்கு வராரா, தேஜஸ்வி சார்பில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், ஏன்னா அங்கே பாலகட்சியாக நிதிஷ் தான் இருக்கார், ஜார்க்கண்டுக்கு வந்து பேசுகிறாங்களா, அங்கே ஒரு வழக்கு போடுங்க, தமிழ்நாட்டுக்கு முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே வரமாட்டார்னு இங்கே, இதுக்கடுத்து எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாட்டலாம், பஞ்சாபுக்கு வராரா, அங்கே ஒரு வழக்கு போடு, நார்த் ஈஸ்ட்டில் வராரா, அங்கிட்டு ஒரு வழக்கு போடுங்க அப்படின்லாம் பலரும் கேட்கிறார்கள். இது வந்து பார்க்கறதுக்கு ஓகேவாக இருந்தாலும் கூட அதை அவர்கள் மிக மோசமாக திரு
நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, தேர்தல் நேரத்தில் தேர்தல் விதிமுறைகளின் மீறல் காரணமாக போடப்படுகிற வழக்குகள் அனைத்தும் தேர்தல் முடிந்த பிறகுதான் வழக்குகளாக விசாரிக்கப்படணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு எக்ஸிஸ்டிங் சட்டம் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு அண்ணாமலை வந்து 100,000 பேரை காணாம் அப்படின்னு சொன்னது கேஸ் போகும்போது நீங்கள் முன்னாலே சொல்லியிருக்கணும், அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ சில கேண்டிடேட்டுகள் தேர்தலில் எண்ணி சொன்ன பிறகு பிரச்சனைகள் அப்படின்னு கிளப்புவாங்க. இது இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அதிகாரியே சரியாக செயல்படலன்னு சில வழக்குகள் எல்லாம் ஹைகோர்ட்டிலேருந்து லோயர் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட் வரைக்கும் போடப்பட்டிருக்கும். இது எல்லாமே எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு அடுத்த 45 நாட்களுக்குள்ளாக வழக்கு போடுறவங்க போட்டு மொத்தமாக நாங்கள் பார்த்து டிசால்வ் பண்ணி சால்வ் பண்ணி தரோம் அப்படின்னு வச்சுருக்காங்க. எனவே இப்போ உடனடியாக அந்த வழக்குகளை எதையுமே எடுத்து விசாரிக்க முடியாது. அதை விட மிக முக்கியமானது வருகிற 16ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் வரைக்கும் உச்சநீதிமன்றம் விடுமுறையில் போது இருந்தாலும் அஃப்கோர்ஸ் எமர்ஜென்சிக்கு ஒரு பெஞ்ச் வச்சுருப்பாங்க. ஏதாச்சும் வருதுன்னா அவசர வழக்குகள் விசாரிக்கிறதுக்கு ஒரு பெஞ்ச் இருக்கும்னாலும் ரொட்டேஷனில் உடனடியாக இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய இடம் இல்லை. எனவே இப்போ வழக்கு போடாமல் வைத்திருந்து எஃப்ஐஆரை மட்டும் போட்டாங்க அங்கே வச்சுட்டுருன்ட்டு தேர்தல் முடிந்து ஆட்சி மாற்றம் வந்து வருகிற பட்சத்தில் அதற்கு பிறகு மோடி அவர்களின் மீதும் அமித்ஷா அவர்களின் மீதும் அவர்கள் பேசிய அத்தனை வெறுப்பு பேச்சுகளுக்கும் சட்டவிரோதமான செயல்களுக்கும் உரிய நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து பிறகு பரிசீலிப்பது என்பதுதான் பொலிட்டிக்கலாகவும் சரியான மூவாக இருக்கும். ரேவந்த் ரெட்டி இப்போ செய்திருப்பது வரவேற்கத்தக்கதாக எதிர்கட்சிகளின் பக்கம் கொண்டாடப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து கைது செய்யப்பட்டவர்கள் அவங்களுடைய வேற அபவுட் சரியாக தெரியல, அவங்களுடைய குடும்பத்துக்கு கைது செய்வதற்கு முன்பாக உரிய சம்மன் கொடுக்கப்படலை, டெல்லி போலீஸ் டிகே பாசு அந்த கைட்லைன்ஸின் படி கைது நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என பல குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் தரப்பில் அடுக்குகிறார்கள். தேர்தல் ஆணையம் என்று ஒன்று கடந்த காலத்தில் இந்தியாவில் இருந்தது. இன்றைக்கி அவங்க பார்த்திங்கன்னா மோடின்னு பேரே குறிப்பிடாமல் நோட்டீஸில் பேர் குறிப்பிட்ட தைரியம் இல்லாமல் நட்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்பி உங்கள் கட்சியைச் சேர்ந்த சிறப்பு பேச்சாளர் என்று அனுப்புகிறார்கள். பாஜகவில் 50 சிறப்பு பேச்சாளர் இருப்பாங்க, யார் எவர் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதில் ஒரு கொடுமை என்னென்னா அந்த நோட்டீஸ் அனுப்பியவரின் பேரும் மோடி தான், அது வேற ஒரு மோடி. அந்த நோட்டீஸ் அனுப்பிய அதிகாரியின் பேரும் கூட மோடி அப்படின்னு தான் இருந்ததால் ஞாபகம். ஸோ இப்படியான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாஜக எதை விதைக்கிறதோ அதற்கான விஷயங்கள் எதிர்வினைகளாக திரும்பி வரத் தொடங்கியிருக்கிறது. அமித்ஷாவின் மீது பாய்ந்திருக்கக்கூடிய வழக்கு என்பது எதிர்கட்சிகளுடைய ஒரு எச்சரிக்கை மணியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அமித்ஷா சிறைக்கு போவாரா, இது இதனுடைய ப்ரொசீடிங்ஸ் என்ன ஆகும், இதெல்லாம் இது முக்கியமான வழக்கு இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ எலெக்ஷன்கள்லாம் நடக்கும்போது தான், செகண்ட் ஃபேஸ்க்கு முன்னாடி டெல்லியில் அமித்ஷாவினுடைய அமைச்சகத்தில் உள்துறை அலுவலகத்தில் ஒரு குறிப்பிட்ட பிளாக்கில் ஒரு அலுவலகத்தில் திடீர்னு ஃபயர் ஆச்சு. எப்படி ஃபயர் ஆச்சுன்னு தெரில, சில ஆவணங்கள் எரிந்து போயிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது என்ன ஆவணம், நாட்டினுடைய உள்துறை சம்பந்தப்பட்டது, பாதுகாப்பு, நாட்டினுடைய உள்துறை அதனுடைய சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு, பல மாநிலங்களுக்குள்ள இவங்க நடத்தின பேச்சுவார்த்தையா, எந்தெந்த ஆவணங்கள் விபத்தின் மூலமாக எரித்து நாசமாக்கப்பட்டது, அது விபத்தால் விபத்துக்கு பின்னால் ஏதேனும் காரண காரியங்கள் இருக்கிறதா, இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு நீங்கள் போட்டு வைக்க வேண்டிய லிஸ்ட்டு அதை ப்ராப்பராக நீங்கள் எடுத்து வைங்க. ஆல்ரெடி டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்படி தான் ரஃபேல் ஃபைல பாதுகாப்புத்துறை அமைச்சக அலுவலகத்திலிருந்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்க என்று உச்சநீதிமன்றத்தில் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பேசியவர்கள் இதே பாஜக அரசு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படியான பலவிதமான இஃப் அண்ட் பட் இருக்கும் பொழுது நம்ம இதை அடுத்த கட்டத்துக்கு புஷ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சியே ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருக்கிறது, பிஎம் கேர்ஸில் தொடங்கி எலக்டோரல் பாண்ட்லேருந்து பல ஊழல்களை நாங்கள் வந்தால் விசாரிப்போம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த நியாயப்பத்திரம் வழங்கியிருக்கிறது. அந்த மாதிரியான வழக்குகளை கூர்மைப்படுத்துங்கள், அதற்கான தரவுகளை எடுங்கள், வருகிற பட்சத்தில் அதுக்கு அதை நோக்கி நகரணுமே தவிர இதெல்லாம் இருக்கட்டும். அஃப்கோர்ஸ் பதிலுக்கு பதில் என்பதாக ஒரு சிறந்த அரசியல் பதிலடியாக இதை நாம் பார்க்கலாம். அடுத்தடுத்த நிலையில் இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி போகுது, மற்ற மாநிலங்கள் தெலங்கானா மாடலை பின்பற்றி குஜராத்தினுடைய காந்திநகர் மாடல் அமித்ஷா பண்ணார்னா அவருக்கு இன்றைக்கு தெலங்கானா மாடல் சரியான ஒரு சம்மட்டி அடியாக அரசியல் ரீதியாக அமைந்திருக்கிறது. அரசியல் சாணக்கியர் என்று தன்னுடைய சகாக்களால் தன்னுடைய ஆதரவாளர்களால் அழைக்கப்படக்கூடிய அமித்ஷா என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.